கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநிலங்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்து உச்சநீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கிறது என்று 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் 8 நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநிலங்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்து உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநிலங்களில் உள்ள கனிம வளங்களுக்காக ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் ராயல்டியை வரியாக கருத முடியாது என்றும் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் 8 நீதிபதிகள் மாநில உரிமைக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். சுரங்கங்கள், தாதுக்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட விதிகளில் மாநில உரிமைகளை கட்டுப்படுத்தும் பிரிவுகள் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு என்று மாநிலங்களின் உரிமையை நிலைநாட்டி உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநிலங்களில் உள்ள கனிம வளத்துக்கான ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் ராயல்டியை வரியாக கருத முடியாது என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநில உரிமைகளை கட்டுப்படுத்தும் பிரிவுகள் எதுவும் சுரங்கங்கள், தாதுக்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்குத்தான் இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநிலங்களில் உள்ள கனிம வளத்துக்காக ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் ராயல்டியை வரியாக கருத முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 நீதிபதிகள் மாநில உரிமைக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். சுரங்கங்கள், தாதுக்கள் மேம்பாடு உள்ளிட்ட சட்ட விதிகளில் மாநில உரிமைகளை கட்டுப்படுத்தும் பிரிவுகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளங்கள் மீது வரி விதிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.